அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு துறைகளில் மொத்தம் பார்த்திங்கன்னா 67 டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு எதாவது அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ எனி டிகிரி படித்து எதாக இருந்தாலும் சரி, எனி டிகிரி படித்ததுனால் சரி, இதுக்கு விண்ணப்பிச்சலாம். லாக் படிச்சிருக்கவங்களும் இது அதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அவங்களும் விண்ணப்பிச்சலாம். இதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதுமானது, நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். அதுதான் உச்ச வயது வரம்பு கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா 5529 காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்கள் சொந்த ஊருக்கு ஆன வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 20,600 135,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 மார்ச் 2022 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுக்கோம். இது தமிழக அரசு அறிவித்த மெகா வேலை வாய்ப்பு, யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குன்னு ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது தமிழக அரசில் எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் குரூப் 2 அண்ட் குரூப் 2A வேலை வாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 பிப்ரவரி அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 மார்ச் 2022 நீங்கள் விண்ணப்பிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, மொத்தம் 5529 காலி இடங்கள். என்னென்ன வேலை வாய்ப்பு ஃபஸ்ட்டு நான் ஓவராலாக சொல்லிடுறேன், அப்புறம் அதுக்குள்ளான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு ஃபுல்லாக சொல்லிடலாம். இப்போ குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா 116 வேலை வாய்ப்பு, குரூப் 2A பார்த்திங்கன்னா 5413, மொத்தம் 5529 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி, டிப்ளமோ எனி டிகிரி பேச்சுலர் ஆஃப் லா படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு மட்டும் மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 32 வயது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யார் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஓபிசி பிசி பிசிஎம் டிசி மற்றும் விடோ கேட்டகரிக்கு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓசி கேட்டகரிக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 20,600 மேக்ஸிமம் 135,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேரி ஆகும். இதில் மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரி மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணணும், யார் யாரெல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி மற்றும் டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரி இவங்க யாரும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபா பே பண்ணணும். அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பே பண்ணுறப்ப மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறப்பெல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இதுலேயும் சில கேட்டகரி ஓபிசி எக்ஸர்வீஸ்மேன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தாட்டி ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க, மிச்சத்துக்கு 2 தாட்டி ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இப்போ 1st 30 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கட்டினா போதும், மிச்சது வந்து கட்ட தேவையில்லை. இதுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூ வச்சு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. இதே குரூப் 2A அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் மற்றும் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது ரெண்டு மட்டும்தான் வைக்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் கிளியராக படிங்க. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா, அதுக்கீழே அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி போய் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபீஸையும் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாங்க நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க அறிவித்தது. அது இன்றைக்கி 23ஆம் தேதி தான் அறிவிச்சிருக்காங்க. இது எந்தெந்த இதுலாம் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 இன்டர்வியூ போஸ்ட், இதுக்கு தான் இன்டர்வியூ. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வைப்பாங்க, ப்ரிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், 3வது ஓரல் டெஸ்ட். எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இது எதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், சப் ரிஜிஸ்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், இதில் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்,
இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமாக டெஸ்ட் வைப்பாங்க. மொத்தம் 116 காலி இடங்கள். மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்சிபல் கமிஷனர், அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரி லா டிபார்ட்மெண்ட்டில், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில், அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜில், அப்புறம் எஸ்ஐ, அதுக்கு பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு, ஆடிட் இன்ஸ்பெக்டர் இதுலையும் பார்த்திங்கன்னா ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், சூப்பர்வைசர் ஆர் ஜூனியர் சூப்பர்னெட் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில், அசிஸ்டன்ட் கமிஷன் அதில் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட் இந்த வருவாய் உதவியாளர் இதுக்கான வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது வந்து சொல்லியிருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த போஸ்ட் கோடை பார்த்துக்கோங்க. அந்த போஸ்ட் கோடை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அங்கே உள்ளே போய் வேறு ஏதாவது போஸ்ட் கோடை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வேறு இதுக்கு மாறி போயிடும். உங்களோட டிஸ்ட்ரிக் அப்படின்னா அந்த போஸ்ட் கோடை நீங்கள் மறக்காமல் இந்த செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிவிஷன் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கான அதில் பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு வேலைக்கு அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் சவுத் சென்னை சவுத் டிவிஷன், அடுத்தது திருநெல்வேலி டிவிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, சிவில் சப்ளைசஸ், இண்டஸ்ட்ரியல், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டுக்கு வேலைக்கு, மெடிக்கல் அண்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், பேக்வர்ட் கிளாஸ், பிசி டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர், இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட், ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இதுக்கான வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், ஆடிட் அசிஸ்டன்ட், பர்சனல் கிளர்க், இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டில், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா, அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மொத்தம் பார்த்திங்கன்னா 67 விதமான வேலை வாய்ப்பு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பார்த்திங்கன்னா மொத்தம் 5413 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மறக்காமல் இந்த போஸ்ட் கோடை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்ட் கோடை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மாற்றி வேறு ஏதாவது வச்சுட்டீங்க அப்படின்னா வேறு ஏதாவது மாறி போயிடும். இந்த போஸ்ட் குரூப் 2A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் மற்றும் மெயின் எக்ஸாமினேஷன் தான், இதுக்கு ஓரல் டெஸ்ட் கிடையாது. அதே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம குரூப் 2 இந்த வேலை வாய்ப்புகளுக்கு இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணுமே இருக்கும். ப்ரிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் ஓரல் டெஸ்ட் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்க்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.